अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। मत्स्यावतारं दशकं 32 पुरा हयग्रीव महासुरेण षष्टान्तरान्तोद्यदकाण्डकल्पे निद्रोन्मुख ब्रह्म मुखाधृतेषु वेदेष्वदित्सः किल मत्स्यरूपम्। हयग्रीवन् என்று பேருடைய ஒரு மகாசுரன் இருந்தானாம். எப்போ இருந்தார் அப்படின்னா ஷஷ்டாந்தராந்தோத்யத காண்டகல்பே, ஆறாமந்த மன்வந்தரமாக கூடின சாக்ஷுஷ மன்வந்தரம். அந்த மன்வந்தரத்தினுடைய அவசானத்தில் உண்டான ஒரு பிரளயம். அந்த பிரளயத்தில் நித்ரோன்முக பிரம்ம முகாத்ருதேஷு, நித்ராபிமுகனாக இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வதனார விந்தத்திலேருந்து வேதங்கள் எல்லாத்தையும் திருடிண்டு போயிட்டானாம் இந்த ஹயக்ரீவன் அப்படிங்கிற ஒரு மகா அசுரன். அப்போ ஆக்கும் பகவான் கில மத்ஸ்ய ரூபம், மத்ஸ்யாக்கிருத்தியை பகவான் எடுத்துண்டு வரார். ஏதுனா அந்த அசுரனுக்குமே பகவான் மத்ஸ்யாக்கிருத்தியாக பார்க்கணும் என்று ஆசை இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறார். அப்படி பகவான் கில மத்ஸ்ய ரூபம் சத்யவிரதஸ்ய த்ரமிலாதிபர்த்துஹு நதீஜலே தர்ப்பயதஸ்ததானீம் கராஞ்சலௌ சஞ்ஜ்வலிதாக்ருதிஸ்த்வம் அத்ருஷ்யதா கஷ்சன பாலமீனஹ. அப்போ கிருதமாலா அப்படிங்கிற நதியில் பகவத் பிரீத்தியர்த்தம் தர்ப்பணம் பண்ணக்கூடின ஒரு திரமிழ ராஜாவான சத்யவிரதன், அந்த சத்யவிரதனுடைய கதையை சொல்றார். அவர் வந்து தர்ப்பணம் பண்ணின்னு இருக்கிறத தன்னுடைய கராஞ்சலவு ரெண்டு கரத்துல பகவான் திவ்யசோபையோட ஒரு மத்ஸ்ய கிஷோரமா சொல்றார். பால மீனக, மீன் அப்படின்னாலே ஒரு சின்ன அது மாதிரி சின்ன வடிவம் தான், அதுக்கும் குழந்தை குஞ்சு மீன். பால மீனஹ, பகவான் மத்ஸ்ய கிஷோரமா அவதாரம் பண்ணினார் அப்படிங்கிற. க்ஷிப்தம் ஜலே த்வாம் சகிதம் விலோக்ய நின்யேம்பு பாத்ரேண முனி ஸ்வகேஹம் தன் கைகள்ல காணக்கூடின இந்த சின்ன மத்ஸ்யத்தை ராஜா, ஐயோ கையில படையுமே ஜலம் இல்லாட்டா, அதனால வேகம் அந்த நதிக்குள்ள விட்டா. மேலும் என்னன்னா, இந்த குஞ்சு மத்ஸ்யமாச்சே, இது வந்து வேற மத்ஸ்யங்கள் எல்லாம் சாப்பிட்டு விடுமோ இல்லைன்னா ஏதாவது அட்டாக் பண்ணிடுமோ அப்படின்னு பயந்து அந்த வேகம் அந்த சின்ன மத்ஸ்யத்தை எடுத்துண்டு தன்னுடைய ஜல பாத்திரத்தில் போட்டுண்டாராம். இன்னொட்டு தன்னுடைய ஸ்வகிரகத்துக்கு, முனி ஸ்வகேகம், தன்னுடைய கிரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் அந்த சின்ன மத்ஸ்யத்தை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வாழ்ந்ததுக்கப்புறம் அந்த ஜல பாத்திரத்தில் இடமே இல்லை, அத்தனையும் பெருசாக எடுத்து அந்த மீன். அப்போது அச்சோ இந்த பாத்திரத்தில் இடம் இல்லாமல் தவிக்கிறதே அப்படின்னுட்டு அந்த மீனை எடுத்து
ஒரு குடத்துல போட்டாலாம். அந்த குடத்துல போட்டதும் என்னாச்சு, திடீர்னு பெருசாயிடுது. அந்த குடத்துலயுமே இடம் இல்லாம ஆயிடுது. அப்போ தூக்கி கலசீம் ச கூபம், கிணத்துல போட்டார் கூபத்துல போட்டாராம். கிணறுல போட்டவும் போட்டப்பவும் என்னாச்சாம், பெருசாயிண்டே போறது. இந்த திடீர்னு திடீர்னு பெருசாகிறது, அந்த மீன் குஞ்சா இருக்கிறது இப்ப பெருசாயாச்சு. அப்ப இந்த கிணத்துலயும் இடம் இல்லையே அப்படின்னதும் வாபீம், ஒரு தடாகத்துல போட்டார் அந்த ராஜா அப்படிங்கிறார். இப்படி சரஸ் வாபீம் சரஸ்தான சிஷே விபோத்வம், இப்படி இந்த குஞ்சு மீன் தன்னுடைய அந்த பாத்திரத்துல இருக்கிற சமயம் ஜல பாத்திரத்துல இருந்து அந்த சின்ன குஞ்சு மீன் தடாகம் அளவுக்கு பெருசாயி முள்ள 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 போயின்னு இருந்துதான் அந்த மீன். சர்வ வியாபியான குருவாயிரப்பா, நீங்கள் மேலுக்கு 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 மேல் அந்த தடாகம் அளவுக்கும் வளர்ந்து வந்தேளே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை நிறுத்தற. யோக பிரபாவாத் பவதாத்ஞயைவ நீதஸ்ததஸ்வம் முனினா பயோதிம் பிருஷ்டோ முனா கல்பதிதிருக்ஷுமேனம் சப்தாஹமாஸ்வேதி வதன்னயாசீஹி. அதுக்கப்புறம் பகவானுடைய ஒரு ஆத்ஞையால பகவா பவத் ஆத்ஞையைவ அப்படிங்கிற பகவானுடைய ஆத்ஞையினால அந்த ராஜர்ஷி என்ன பண்ண, தன்னுடைய யோக பலத்தால் அத்தையும் பெரிய மச்சிய ரூபமா இருக்கக்கூடிய பகவானை எடுத்துட்டு சமுத்திரத்துல போட்டாராம். முனினா பயோதிம் சமுத்திரத்துல போட்டார். இன்னுட்டு பக அந்த ராஜாக்கு தெரியறது இது சின்ன லேசப்பட்ட ஒரு மீன் கிடையாது, திடீர்னு திடீர்னு பெருசாகிறது, இத்தனா பெரிய பெருசான ஒரு மத்சியத்தை நான் பார்த்ததும் இல்லை ஆறு அப்படின்னு கேட்கவும் பகவான் வந்து நான் தான் அப்படின்னு காமிக்கிறார். அப்போது ராஜா வந்து தன்னுடைய ஆசையை கேட்டுக்கிறார். என்ன கேட்டுண்டாராம், தன்னுடைய ஆக்ரகத்தை. பிருஷ்டோமுனா கல்பதிதிருக்ஷுமேனம், பகவானே எனக்கு பிரளயம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. எல்லாமே பிரளயம் அப்படின்னா எல்லாமே லைக்கிறது பகவான்கிட்ட, அந்த பகவான்கிட்ட எல்லாமே லைக்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அப்போ பகவானும் சொல்கிறாராம், சப்தாஹமாஸ்வேதி, ஏழு நாள் காத்திரு அப்படின்னு சொல்லிவிட்டு வதன்னயாசீஹி அந்தர்தானமானார் பகவான். அப்போ இந்த சத்யவிரதன் அந்த ராஜாட்ட ஏழு நாள் காத்திரு அப்படின்னு சொல்லி பகவான் அந்தர்தானமானார். பிராப்தே த்வதுக்தே ஹனிவாரி தாரா பரிப்ளுதே பூமி தலே முனீந்திரஹ சப்தர்ஷிபிஸ் சார்த்தமபாரவாரிணி உத்கூர்ணமான சரணம் யயௌத்வாம். பகவான் சொல்லப்பட்ட ஏழு திவசம் முடிந்து விட்டது. பூமண்டலம் பூரா வருஷதாரகளால் நிமக்னமாயிற்றுது. அப்போ சத்யவிரத ராஜ் மகாராஜாக்கு ஞாபகமே இல்லை எப்படி நான் பிரளயம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னோ, எல்லாம் மறந்துட்டார். அவரோ பகவத் கைங்கரியத்தில் ரொம்ப முழுகி இருந்தார். அப்படி சத்யவிரத மகாராஜா சப்த ரிஷிகளோட இருக்கிற சமயத்தில் பிரளய ஜலத்தில் எல்லாரும் முங்கரா. இவாளுமே இந்த ரிஷி சப்த ரிஷிகளும் சத்யவிரத மகாராஜாவும் முங்கி எழுந்திருக்கிறா, முங்கி எழுந்திருக்கிறா. உத்கூர்ணமான சரணம் யயௌத்வாம், பயந்து போனாவா, பகவானே சரணம் என்று பகவானை பிரார்த்தனை பண்ண தொடங்கினார். சரணம் அடைந்தார்கள். தராம் த்வதாதேஷ கரீம வாப்தாம்
नौरूपिणीमारुरुहुस्तदात्ते त्वमम्बुधेरा विरभूर् तत्कम्बकं प्रेषु च तेषु भूयः भवत् त्वमम्बुधेरा विरभूर्महीयान् तत्कम्बकं प्रेषु च तेषु भूयः त्वमम्बुधेरा विरभूर्महीयान् भगवत् नियोगार्थम् அந்த நௌரூபிணி நௌக்கத்தினுடைய ரூபத்தில் பிரத்யக்ஷமான பூமியுடைய உபரிபாகத்தில் மேல் பாகத்தில் பிராணனை காப்பாற்றுறதுக்கு வேண்டி சத்தியபிரதாதிகள் எல்லாம் அந்த போட்டு மேலே ஏறி உட்காந்துண்டா. பகவானுடைய நியமனம் தான் இது எல்லாமே. அந்த பிரளய கடல் எல்லாமே முங்கி விடுத்து அப்பேர் இந்த ரிஷியனும் அந்த ராஜாவும் மட்டும்தான் இருக்கார். அந்த தோணி மேல அந்த கப்பல் மேல இவா மட்டும்தான் இருக்கா. பூரா பிரளய கடல் அப்படியே கடந்து 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 அவ போற அழகரா அந்த பக்கம் இந்த பக்கம். ஏன்னா அலை அடிச்சுன் இருக்கு, அப்படியே பெரிய அலைகள் இப்படி அழகி மறிஞ்சுன் இருக்கிறத பகவான் மத்ஸ்யமூர்த்தியா அத்புத விக்கிரகனா அதிமகத்தான சரீரத்தோட அவா முன்னால ஆவிர் பவித்தா துவமம்புதேராவிரபூர் மகியான் பகவானங்க அவா முன்னால ஆவிர் பவித்தார். ஜஷாகிருதி யோஜன லக்ஷ தீர்காம் தானமுச்சைஸ்தர தேஜசம் துவாம் நிரீக்ஷ துஷ்டா முனயஸ்வதுக்தியா துவத்துங்க சிங்கே தரணிம் பபந்துஹு. அந்த சத்தியவிரதாதிகள் லக்ஷம் யோஜன தீர்க்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த மத்ஸ்யாகிருதியை பார்த்துட்டு அந்த பகவானே தான் அப்படின்னு சந்தோஷம் அடைந்தார்கள். நம்மளை காப்பாத்த வந்துட்டார், சரணம் அடைஞ்சோமே, சரணம் அப்படின்னு கூப்பிட்டாங்க வந்து பகவான் நிற்பர். அதுக்கு பிரத்யக்ஷமா நம்மளுக்கு இது தெரியறது. அப்படி பகவானுடைய ஆத்மீயப்படி பகவானுடைய அந்த பெரிய கொம்பு மேல இந்த இந்த கப்பலை கட்டி போட்டா. அப்ப அந்த கப்பல் ஆடாதே, இவாளுக்கும் நிம்மதியா இருந்துக்கலாமே அப்படிங்கிறதுக்கு ஒரு ரக்ஷையா சரணம் சரண்யம் அப்பேற்பட்ட அந்த பகவான் இவாளை காப்பாத்தினார். ஆகிருஷ்ட நௌகோ முனிமண்டலாய பிரதர்ஷயன் விஸ்வ ஜகத் விபாகான் சம்ஸ்தூயமானோ நிருவரேண தேன ஞானம் பரம் சோபதிஷன்னச்சாரீஹி. அதுக்கப்புறம் அந்த கப்பலை வலித்து அந்த மகர்ஷிமாருக்கு பிரபஞ்சத்தினுடைய விவித பாகங்களான விவித இடங்களான எல்லா லோகத்தையும் காட்டி கொடுத்தார் பகவான். அந்த பிரளய ஜலத்தில் எல்லா உலகத்தையும் அந்த ரிஷிகளுக்கு காட்டி கொடுத்தாராம். இந்த சத்யவிரத ராஜன் ராஜனுக்கோ ராஜாக்கோ என்னன்னா பக்தியோட பகவானை ஸ்துதிச்சுட்டு இருந்தாராம். சம்ஸ்தூயமானோ நிருவரேண தேன பக்தியோட பகவானே சரணம் என்று ஸ்துதி பண்ணின் இருக்கக்கூடிய அந்த சத்யவிரத ராஜாக்கு பகவான் சாஸ்திர ஞானத்தையும் பிரம்ம ஞானத்தையும் உபதேசம் பண்ணி கொடுத்தார். உபதேசம் பண்ணின்னு உபதிஷன்னு சாரீஹி உபதேசம் பண்ணின்னு அந்த பிரளய ஜலத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் போயின்றிருந்தார்கள். கல்பாவதௌ சப்தமுனின் புரோவத் பிரஸ்தாப்ய சத்யவிரத பூமி பந்தம் வைவஸ்வதாக்கியம் மனுமாத தானஹ க்ரோதாத் ஹயக்ரீவம் அபித்ருதோ பூஹு. பிரளயத்துக்கு அப்புறம் அந்த ஏழு முனிகளையும் சப்த ரிஷிகளான அவர்களையும் பழையது மாதிரி தன்னுடைய கர்மாக்களை தன்னுடைய கிருத்தியங்களை பண்றதுக்கு சொல்லி அனுப்பினார் பகவான். சத்யவிரத ராஜாக்கு வைவஸ்வத மனுவா நீ இரு அப்படின்னு வைவஸ்வதாக்கியம் மனுமா அததானஹ வைவஸ்வத மனுவா இரு அப்படின்னு பகவான் நியமித்தார். அதுக்கப்புறம் கோபத்தோடு இருக்கக்கூடிய பகவான்
ஹயக்ரீவன் சொன்னோமே முதல் ஸ்லோகத்துல, அந்த அசுரனை க்ரோதாத் ஹயக்ரீவம் அபித்ருதோ பூஹு, வதம் பண்றதுக்கு அவனை ஓடித்தார் அப்படிங்கிற, பகவான் பின்னால ஓடினார். ஸ்வதுங்க ஷுங்கம் க்ஷதவக்ஷசந்தம் நிபாத்ய தைத்யம் நிகமான் கிரஹீத்வா விரிஞ்சயே ப்ரீத ஹ்ருதே ததானஹ பிரபஞ்சநாகாரபதே ப்ரபாயாஹ. குருவாயிரப்பா, ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரனை பகவானுடைய நீளமான அந்த கொம்புனால அந்த அசுரனுடைய மார்பை பிளர்ந்து அவனை வதம் பண்ணினார். திருப்பி அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேதங்களை திருப்பி எடுத்துண்டார் பகவான். நிகமான் கிரகித்வா, இப்படி சந்தோஷம் அடைந்த அந்த பிரம்மாக்கு பிரீத்த ஹிருதே ததானஹ விரிஞ்சயே, பிரம்மாக்கு திருப்பி அந்த வேதங்களை கொடுத்தார். பிரம்மாவுக்கு வேண்டியல்லவோ இந்த அவதாரம். மேலும் சத்யவிரதன் அப்படிங்கிற ராஜாக்கும் ஞானத்தை உபதேசம் பண்ணினார் அப்படின்னெல்லாம் அழகான இந்த மத்ஸ்ய அவதாரம் அப்படிங்கிற அந்த சரித்திரம். பகவானே குருவாயிரப்பா, நீதானே இதெல்லாம் பண்ணினை, அப்பேற்பட்ட பிரபஞ்சநாகாரபதே பிரபாயாக, என்னை காப்பாத்தனம் அப்படின்னு இந்த தசகத்தை குருவாயிரப்பனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுற. நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே, ஜெய் போலோ மத்ஸ்யமூர்த்திக்கு ஜெய்.